வணக்கம் நேயர்களே, இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம டயபெட்டீஸ்னோட போன நேற்று எபிசோடோட தொடர்ச்சி பற்றி பேச போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி, என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறதுல வந்து, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். அது நேற்று எபிசோட்லேயும் அதை பற்றி தான் பேசணும், நம்ம ஃபுட்டை வந்து எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த உணவை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, அந்த செலைவா செக்ரேஷன் ஆகுது, அது கூட ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மிக்ஸ் பண்ணி உள்ளே போகக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா, ஆறு சுவைகளும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 உறுப்புகளுக்கும் வந்து 5 பஞ்சபூதங்களுக்கும் அது டைவெர்ட் ஆகிடுது, இன்ஸ்டண்ட்டாக டைவெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கூழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மென்று சாப்பிட்ட அந்த கூழ் வந்து இறைப்பைக்கு போய் அங்கே வந்து செரிமானங்கள் நடந்து அது அப்சார்ப்ஷன் ஆகி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி பார்த்திங்கன்னா அகைன் வந்து வருது அப்படிங்கிறது அதனோட இது. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, இந்த நாக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த செலைவா செக்ரேஷன் வந்து அது மண்ணீரலோட தொடர்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்குக்கு மிக முக்கியத்துவம் இருக்குது. நாக்கு தான் சார் அது டேஸ்ட்டாக இருந்தால் எந்த டேஸ்ட்டையும் வந்து வாயில் போட்டோம் அப்படின்னம்னா அது சுவைக்கு தானே செய்யுது அப்படிங்கிறது. அக்குபஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா, நாக்கு அப்படிங்கிறது வந்து, டங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா. ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் உள் உறுப்புகளோட தொடர்பு இருக்கும். ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, நுனிநாக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அது இருதயத்தோட தொடர்பு இருக்கும். அந்த நுனிநாக்குக்கு சற்றே உள்பக்கம் அப்படி போனீங்க அப்படின்னம்னா அது வந்து நுரையீரலோட தொடர்பு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னம்னா அது வந்து மண்ணீரலோட தொடர்பு இருக்கும். அந்த உள்ளே கடைசியில் போனீங்க அப்படின்னம்னா அது சிறுநீரகத்தோட தொடர்பு இருக்கும். இந்த சைடில் ரெண்டு பக்கம் இருக்கிற நாக்கினோட ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கல்லீரலோட தொடர்பு இருக்கும். அப்போ அந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 5 பஞ்சபூதத்தோடையும் தொடர்பு இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு பரிச்சித்தமான ஒரு உணவு முறையில் ஏதாவது இருந்தது அப்படின்னம்னா, அதை இட்லி தோசை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இட்லி தோசையை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னம்னா நம்ம உடம்பு, நம்ம நாக்கு வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் அதே சமயம் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏதாவது நீங்கள் சாப்பிட்டே அறியாத ஒரு பொருளை வந்து ஒரு டேபிளில் வச்சுருக்குது, இப்போ சாப்பிட சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஏற்கனவே முதல்ல எங்கேயும் பார்த்தது கிடையாது, இதை சுவைச்சதும் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நம்ம என்னென்னா, அது ஒரு சின்ன பீஸை வந்து பிச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நுனிநாக்கில் டச் பண்ணி பார்ப்போம். அந்த டச் பண்ணி பார்க்குறது அப்போது அந்த சுவை வந்து நம்ம டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இருதயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். இருதயம் வந்து அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னம்னா அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், உங்கள் உடல் வந்து அதை வந்து ஏற்றுக்கும். ஆச்சுங்களா? அப்போது இந்த உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னம்னாலே அந்த உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா உள்ளே எடுக்க ஆரம்பிச்சுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சுவைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்று அதை வந்து அந்த கூல் பண்ணி, அதாவது அந்த கூலாக பண்ணி அதை வந்து உள்ளே இன்டேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அறுசுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நாக்கினோட ஒவ்வொரு போர்ஷன்லேயும் அது வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வைங்க, அதை வந்து எடுத்து ஒரு ஜாகிரியோ எதோ ஒன்று இருக்குன்னா அதை எடுத்து ஸ்வீட்டை வாயில் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நுனி நாக்கில் வைக்கிறோம் இல்லை, அடி நாக்கில் வைக்கிறோமா இல்லை, சைடில் வைக்கிறோமா இல்லை, நடு நாக்கில் வச்சு அந்த மேல் அன்னத்தில் ஒரு கம்ப்ரஷன் அப்படி கொடுக்கும்போது ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அப்போ அந்த சுவையினோட தன்மை அந்த மண்ணீரல் கிரகிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அடுத்தது வந்து ஒரு உப்பு சுவை. இந்த உப்பு சுவைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நுனிநாக்கு இருக்காது, உள்ளேயும் வைக்க முடியல, உள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க, அது சிறுநீரகம் அதை ஏற்றுக்கும். ஒரு புளிப்பு, புளியங்காயோ ஏதோ ஒன்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு புளியங்காய் எடுத்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், நுனிநாக்கோ உள்நாக்கோ அதெல்லாம் வராது, அந்த கடைசி கொண்டு போயிட்டு அப்படின்னு ஒரு இழுப்பு இழுப்பம் பாருங்கள் அந்த புளிப்பு. ஒரு ஊறுகாய் சாப்பிடும்போதும் சரிங்க, இது இயல்பு நிலை. அப்போ கல்லீரல் அக்செப்டன்ஸ் கொடுத்து அந்த புளிப்பு சுவையை அது ஏற்றுக்கும். அப்போது நாக்குங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இவ்வளோ ஒரு சமாச்சாரம் இருக்குது அதில். அப்போ எதுக்காக சொல்ல வர அப்படின்னம்னா, முதல் ஜீர்ணம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட வாயில் தான் நடக்குது. அப்போ எந்த ஒரு எதுக்காக வந்து இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னம்னா, நம்ம உணவு பழக்க முறையில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்றது கிடையாது, அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக முழங்கிடுறோம். ஒரு உதாரணமாக ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னு வைங்க, இந்த ஜூஸ் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரா போட்டு அதை நேராக உரியும்போது பார்த்திங்கன்னா
உள்ளே தான் உரியிறோம். அப்போ நேரடியாக அது எதுக்கு போகுதுன்னா அந்த தாக்கம் வந்து சிறுநீரகத்துக்கு தான் போகும். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனுக்கு மட்டும்தான் அது போகும். ஒரு தொடர்ந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு மட்டும் ஸ்டெயின் கொடுக்கறதில்ல. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த மென்று சாப்பிடும்போது திராட்சை ஆகட்டும், இல்லை ஆப்பிள் ஆகட்டும், இல்லை அன்னாச்சி பழம் ஆகட்டும், இல்லை வேறு எந்த பழம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, டயபெட்டிக் இல்லாதவங்க அந்த அன்னாச்சி பழம் இதெல்லாம் வந்து, டயபெட்டிக் இருக்கிறவங்க அதை தவிர்த்துக்கலாம், இல்லாதவங்க அந்த மாதிரி உணவுகளில் பழங்களை சாப்பிடும்போது அந்த பர்டிகுலராக இருக்கிற அந்த க்ரஷ் பண்ணி சாப்பிடும்போது அதுலேயே பார்த்திங்கன்னா அறுசுவை இருக்கும். ஏதாவது ஒரு சுவை வந்து டாமினண்ட்டாக இருக்கும், மற்ற சுவைகள்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அப்போது எல்லா சுவையும் வந்து அது கிரகிச்சு அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுத்துட்டு பின்னால் அந்த உணவு வந்து இறைப்பைக்கு போய் ஜீரணமாகி சிறுகுடலில் அப்சார்வ் ஆகி அது மீண்டும் எங்கே போகும், எனர்ஜியாக உங்கள் உடம்புல வந்து ஸ்டேபிளாக அது நிற்கும். ஃபஸ்ட்டு எனர்ஜி கொடுத்துரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆற்றலை பார்த்து கொடுத்துட்டு அப்புறம்தான் அதனோட ஃபுல்லோட அதனோட ஆற்றலை வந்து ரெண்டாவது வந்து உடல் ரீதியாக எல்லாத்துக்கும் கொடுக்கும். இதுதான் வந்து அக்குபஞ்சரோட சயின்ஸுங்க. அப்போது டயபெட்டிக்னோட ஆர்ஜன் எடுத்தோம்னா உணவு பழக்க முறையில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து தொடர்ந்து இதை வந்து பயிற்சியில் இருக்கணும். இந்த பயிற்சியில் வரும்போது தான் பார்த்திங்கன்னா உங்கள் மண்ணீரல் வந்து, இந்த மண்ணுன்னு சொல்லக்கூடியது வந்து மண்ணீரல் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் உங்களோட இன்சுலின் செக்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும். அந்த இன்சுலின் செக்ரேஷன் நல்லா இருந்தால் தான் உங்கள் டயபெட்டிக் வந்து ரீட்டைன் ஆகும், மெயின்டைன் ஆகும். இல்லாட்டி கண்டிப்பாக நோய்வாய்ப்படும். மீண்டும் இதை பற்றி பார்த்திங்கன்னா நாளை பேசும் நேரிலே. வணக்கம்.